நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேஜுவல் மாட்டி தொளி அடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க எந்த மாதிரி வந்து சால் எடுத்து அடிக்கணும் அப்படின்ட்டு. அதற்கான ஒரு வீடியோ தகவல் தான், ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதுவரையே நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேஜுவலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஓட்டிட்டு போனோம்னா நடு சென்டரில் பார்த்திங்கன்னா ஊட ஒரு கேப் விழுங்கும், அதை நம்ம வந்து எடுத்தோம்னாக்கா கரெக்டாக வந்து விழுங்கும். நார்மலாக ஓட்டுற அளவுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா பல வித்தியாசங்கள் வந்து இருக்குது. அதில் மெயினாக கவனிக்க வேண்டியது, நம்ம முதல் வந்து ஓட்டினோடனே ஊட ஒரு பள்ளம், அதாவது அந்த உழுகாமல் வந்து தடந்தடிக்கும். அந்த தடத்தை வந்து நம்ம பாதி எடுத்தோம்னாக்கா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க டயர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அடுத்த டயருக்கு கரெக்டாக வந்து எடுக்கிற மாதிரி அந்த கரெக்டாக வந்து விழும். அந்த மாதிரி நம்ம எடுத்து வந்தோம்னாக்க ஈஸியாக வந்து நம்ம வந்து சால் எடுத்து ஓட்டிடலாம். அடுத்தது மெயினாக வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஓட்டினாலும் அடுத்தடுத்து இப்போ தண்ணி வந்து நிறையா வச்சு ஓட்டுறோம், அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும்னா, நமக்கு அந்த புல் புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தெரியும். தண்ணி உண்டெல்லாம் இருந்தாலே பார்த்திங்கன்னா புளி அடித்தது வந்து தண்ணிக்குள்ளே வந்து நெஞ்சிருக்கும். அந்த புல், ஒரு சில புல் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தெரியும். அப்படி இருக்கையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அடிச்சிடலாம். மெயினாக வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாக்கா அடுத்து வந்து ஈஸியாக வந்து உழுதுகிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு அடின்றது பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு டைம் அதிலே வந்து போயிட்டு போயிட்டு வந்தால் தான் அந்த ஒரு கணக்கு வந்து கரெக்டாக வந்து விழுகும். அப்போ தான் நம்ம வந்து தொளி அடிக்கிறதும் தொளியும் பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஓட்டையிலே தெரியும், அந்த ஊட வந்து அந்த பள்ளம் இருந்துச்சுனாக்கா, அதாவது அந்த உழுதாத இடத்துல வந்து இருந்துச்சுனாக்கா அதில் டயர் ஊற்றோம்னாக்கா அடுத்த டயர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் போகும். ஒவ்வொரு டயர் வந்து அவுட்டரில் விட்டு விட்டு கனெக்ட் பண்ணி எடுத்தாக்கா நம்ம வந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா தொழில வந்து சால் எடுத்து உழுதுறலாம். மெயினாக கவனிக்க வேண்டியது இதுதான், வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது இதில் வந்து நம்ம திருப்புறது நார்மலாக வந்து வண்டியை திருப்பவே முடியாது. பிரேக் அடித்தாத்தான் வண்டியை வந்து திருப்ப முடியும். ஏன்னா வண்டியை திருப்பினோம்னாக்கா ஒன்று அப்படியே இழுத்துக்கிட்டே போகும், இழுத்துக்கிட்டே போய் வர போகிறதுக்கு பூட்டிடும். அப்படி டயத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஓட்ட முடியாது. பிரேக் அடித்தாத்தே வந்து வண்டியை வந்து திருப்பியும் வந்து ஓட்ட முடியும். தொழில் ஓட்டினவங்களுக்கு வந்து தெரியும் எந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு. இப்படி நம்ம ஃபுல்லாக ஓட்டிட்டோம்னா இதில் நமக்கு வந்து அந்த தடம் தெரியாது. அப்போ நம்ம அந்த சாலை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம்னாலே தெரியும். இப்போ அந்த வண்டியில் உட்காந்துருந்தவங்களுக்கு தெரியும், புதுசாக ஓட்டுறவங்களும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அனுபவம் இல்லாமல் சும்மா ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏறி உட்காந்தாலே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், தொழிலை பொறுத்தளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஓட்டுறதை பொறுத்தே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. உழவுல ஓட்டினோம்னாக்கா நம்ம வந்து கஷ்டப்படவே தேவையில்ல, ஈஸியாக எடுக்கலாம். தரிசில்தான் பார்த்திங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சில வீடியோ நம்ம விவசாயத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோக்கள்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.